இன்றைய செய்திகள். பள்ளியின் மேம்பாலத்திலிருந்து விழுந்த பள்ளி மாணவிக்கு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. பள்ளியின் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்த பள்ளி மாணவி ஒருவருக்கு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. படிவம் 2 படிக்கும் அந்த மாணவி பள்ளியின் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்ததாக நம்பப்படுகிறது. இந்த சம்பவமானது காலை 7:30 மணிக்கு நிகழ்ந்ததாக காவல்துறை தரப்பு தெரிவித்தது. மேம்பாலத்திலிருந்து விழுந்த பள்ளி மாணவி உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் பொதுமக்கள் யாரும் யூகங்களை வெளியிட வேண்டும் என காவல்துறை தரப்பு தெரிவித்துக் கொண்டுள்ளது. பிகேஆர் கட்சியின் புதிய தேசிய துணைத் தலைவராக ரஃபீசின் அம்லி வெற்றி பெற்றார். டத்தோ சைஃபுடின் அசுத்தியான் வாழ்த்து. பிகேஆர் கட்சியின் புதிய தேசிய துணைத் தலைவராக ரஃபீசின் அம்லி வெற்றி பெற்றார். தேசிய துணைத் தலைவராக வெற்றி பெற்ற ரஃபீசின் அம்லிக்கு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட டத்தோ சைஃபுடின் அசுத்தியான் இஸ்மாயில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். கட்சி உறுப்பினர்களின் முடிவை தாம் மதிப்பதாகவும் கட்சியின் வெற்றிக்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் டத்தோ சைஃபுடின் அசுத்தியான் இஸ்மாயில் கேட்டுக்கொண்டார். ஜூன் மாதத்தில் பிகேஆர் கட்சியின் தேசிய காங்கிரஸ் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டமானது முறையாகவும் விதிமுறைகளுக்குட்பட்டும் நடைபெற வேண்டுமென அவர் மேலும் சொன்னார். 15வது பொது தேர்தலை நோக்கி பிகேஆர் கட்சி அடுத்த இலக்கினை நோக்கி செல்ல வேண்டுமென அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை செயல்முறை வாரியத்தின் துணைத் தலைவராக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாருடின் நியமனம். WHOவின் தலைமை செயல்முறை வாரியத்தின் துணைத் தலைவராக மலேசிய நாட்டின் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாருடின் நியமிக்கப்பட்டுள்ளார். வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன் வட்டாரத்தை அவர் பிரதிநிதித்து இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்திற்கு நாட்டின் சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்சிரி டாக்டர் நூர் இஷமட்டுல்லா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த நியமனமானது மலேசியாவிற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என அவர் மேலும் சொன்னார். நேபாள விமான விபத்தில் 21 பேர் மரணம். இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு வருவதாக தகவல். நேபாள விமான விபத்தில் 21 பேர் வரை மரணமடைந்ததாகவும் அவர்களின் உடல்களை மீட்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டின் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஜாம்சோம் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த விமானமானது ராடார் கருவியிலிருந்து மாயமானதுடன் அதன் தொடர்பையும் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 22 பேரை ஏற்றி சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 21 பேர் மரணமடைந்த வேளையில் இறந்த இன்னொருவரின் உடலை தேடி வருவதாகவும் முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த விமானத்தில் 2 ஜெர்மன் நாட்டு ஆடவர்களும் 4 இந்திய நாட்டு ஆடவர்களும் இதர பயணிகள் நேபாள் நாட்டை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய வெற்றியாளர் கார்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ரியல் மெட்ரிட் அணி வாகை சூடியது. ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ண கார்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ரியல் மெட்ரிட் அணி லிவர்பூல் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி 14வது முறையாக ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ணத்தை வாகை சூடியது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய அரங்கில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் வெற்றிகளை தேடி போராட்டம் நடத்திய நிலையில் 2வது பாதியில் ரியல் மெட்ரிட் வெற்றி கோலை புகுத்தி வெற்றி பெற்றது. ரியல் மெட்ரிட்டின் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.